கூடலூர் அருகே மின்சாரம் பாய்ந்து யானை உயிரிழந்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மகேஸ்வரனிடம் கேட்கலாம். மகேஸ்வரன், இது கூடலூரின் எந்த பகுதி, யாருக்கு சொந்தமான பகுதி, அங்கே மின்வெளியை அமைத்தது யார், என்ன நடந்தது, விவரம் என்ன? திலகவதி, நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள புளியம்பாறை பகுதி வனப்பகுதியை ஒட்டி அமைந்திருக்கிறது. நேற்று இரவு இரண்டு ஆண் யானைகள் வனப்பகுதியிலிருந்து உணவு தேடி புளியம்பாறை பகுதிக்குள் வந்திருக்கிறது. இன்று காலை மீண்டும் இரண்டு யானைகளும் ஊருக்குள் இருந்து வனப்பகுதிக்குள் திரும்பும் பொழுது செல்லும் ஒரு விவசாய நிலத்தில், தனியார் ஒருவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் இருந்த மரத்தை சாய்த்திருக்கிறது. அந்த மரம் அருகில் சென்ற மின்கம்பி மீது உரசி, அதாவது அது மக்கள் பயன்படுத்தக்கூடிய உயிரழுத்த மின்கம்பி, அந்த மின்கம்பியின் மீது மரம் விழுந்து அதிலிருந்து மின்சாரம் பாய்ந்து இந்த யானை சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறது. தற்போது வனத்துறையினர் மற்றும் மின்வாரிய அதிகாரிகள் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். யானையின் உடலை பிரேத பரிசோதனை செய்வதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. திலகவதி, இந்த ஊர் பகுதியில யானையினுடைய நடமாட்டம் இருக்கிறது, அதனை வனத்திற்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற புகார்கள் ஏற்கனவே கொடுக்கப்பட்டனவா மகேஸ்வரன்? திரகவதி, இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் யானைகள் தொடர்ச்சியாக நடமாடக்கூடிய பகுதி. அடிக்கடி யானைகள் ஊருக்குள் உணவு தேடி வருவது, இங்கு வந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்துவது தொடர்கதையாக இருக்கிறது. இருப்பினும் இந்த பகுதியை சுற்றி மின்வேலி அமைத்து தர வேண்டும், அதே போல அகழி வெட்டி தர வேண்டும் என மக்கள் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்து வந்தார்கள். அதையும் தாண்டி இந்த பகுதியில் யானைகள் வரும் பகுதியாக இருந்தாலும் கூட மின் கம்பிகள், அதாவது மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மின் கம்பிகள் தாழ்வாக, மிகவும் தாழ்வாக செல்கிறது. இதுதான் இந்த இந்த விபத்திற்கு காரணமாக அமைந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, பல்வேறு பகுதிகளில் இது போல மின்கம்பிகள் தாழ்வாக செல்கிறது. எனவே இனி வரும் காலங்களில் கூட யானைகள் இது போல உயிரிழக்க வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே தாழ்வாக செல்லக்கூடிய இந்த மின்கம்பிகளை உயர்த்தி கட்ட வேண்டும் என இந்த கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. திலகவதி, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.